தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் கிஷோருக்கு முட்டு கொடுத்த கொத்தடிமை ராஜீவ்காந்தி, சீமானந்தம் பெயரை கூட சொல்ல உனக்கு தகுதி இல்லை, கொந்தளித்த நெட்டிசன்கள், இந்த தலைப்பில் தான் இந்த காணொலி நம்ம பேசுகிறக்கோம். அதாவதுங்க, தமிழ்நாட்டில் தமிழர்களின் உரிமைகள் பறிக்கப்படும் போது எந்த ஒரு ஆரியனும் திராவிடனும் தமிழர்களுக்காக ஆதரவாக பேச முன்வருவது கிடையாது. அதுவே வட மாநிலத்தவருக்கு ஒரு பிரச்சனை என்றால் உடனடியாக ஆரியனும் திராவிடனும் ஒன்றாக நின்று குரல் கொடுப்பார்கள். அப்படித்தான் இன்று பிரசாந்த் கிஷோர் அவர்கள் அண்ணன் சீமான் அவர்கள் பேசிய ஒரு காணொலியை இணைத்து போட்டு சீமானை கைது செய்ய வேண்டும், அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கையை வைத்திருந்தார். அதற்கு கொத்தடிமை ராஜீவ்காந்தி பிரசாந்த் கிஷோருக்கு முட்டுக் கொடுக்கக்கூடிய வகையில் அண்ணன் சீமான் அவர்களை இழிவுபடுத்தி பேசியிருக்காருங்க. இந்த ராஜீவ்காந்தி தனது ட்விட்டர் பக்கத்தில், குடிதேஷ் கோமாளி சீமான் வாயில் வந்ததையெல்லாம் பேசும் வாய் சொல் வீரன், பிரசாந்த் கிஷோர் அவர்களே அந்த பிழைப்புவாதி போல் இல்லை, தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாட்டு அரசும் எங்கள் மீது திணிக்கப்படும் இந்தியைத்தான் நாங்கள் என்றும் எதிர்க்கின்றோம், இந்தி பேசும் மக்களை அல்ல என்று தனது கருத்தை வெளிப்படுத்தியிருந்தாருங்க. இந்த கொத்தடிமை ராஜீவ்காந்திக்கு நெட்டிசன்கள் தனது செருப்படி பதில கொடுத்திருந்தாங்க. அருண் என்ற சகோதரர் வந்து, டே எச்சசோரு, காசுக்காக கொள்கையை விற்கிற பயன்தானடா நீ, தலைவர் பிரபாகரன் பேரை உச்சரித்த அதே வாயால் இன்னைக்கு உதயநிதி வாழ்கன்னு சொல்றிய, உடம்பு கூசல உனக்கு, அண்ணன் சீமான் பேரை சொல்ல கூட உனக்கு தகுதி இல்லடா சில்லற பயல என்று தனது கருத்தா வெளிப்படுத்திருக்காரு. அதே போல சரவண கணேசன் என்ற சகோதரர் வந்து, ஒருத்தனுக்கும் வேங்க வயலுக்கு போக துப்பில்லையா, ஆனா வடக்கனுக்கு ஒண்ணுனா துடிப்பானா, கேட்டால் சமூக நீதி என்பானா, அண்ணன் சீமான் அவர்களை பிழைப்புவாதி என்பானா, தமிழ் தமிழர் பிரச்சனைகளில் இதுபோல் துடித்ததுண்டா, இப்போது மட்டும் ஏன் டெல்லி முதலாளி மேல் அவ்வளவு பயமா என்று தனது கேள்வியை முன் வச்சிருக்காருங்க. முக்கியமா நீங்களே யோசிச்சு பாருங்க, ராஜீவ்காந்தி போன்ற நபர்கள் எல்லாம் திமுகவின் முதலாளி பிரசாந்த் கிஷோரின் காலை பிடித்து அடுத்த தேர்தலில் எம்பி சீட்டு வாங்க வேண்டும் என்பதற்காக இப்படி எல்லாம் அண்டி பிழைக்கக்கூடிய வேலையில ஈடுபட்டிருக்காருங்க. இந்த ராஜீவ்காந்தி தமிழர் நலன் மீது ஒரு துளியும் இவருக்கு அக்கறை கிடையாது, மாறாக திமுகவில் கொத்தடிமை வேலை செய்ய வேண்டும், ஏதேனும் பணம் கிடைத்தால் போதும் என்று ஒரு கேவலமான வாழ்க்கையை தான் தற்போது வாழ்ந்து வருகிறார். முக்கியமான சீமான் அவர்களை இழிவுபடுத்த வேண்டும் அடிப்படையில் இந்த ராஜீவ்காந்தி தனது கருத்தை வெளிப்படுத்தியிருப்பதை நீங்க எப்படி பார்க்கறீங்கன்றத உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.